फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल दिस इज वीना क्राफ्ट एंड क्रिएटिविटी நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து தேட்டர் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கரம் மசாலா ஓமம் வெண்ணெய் உப்பு கேரட் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் கருவேப்பிலை எண்ணெய் இதெல்லாம் நம்ம தேவையான பொருட்கள் இப்போ வந்து கோதுமையில் வந்து நம்ம ஓமம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும் நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசையணும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கடாயை எடுத்தது அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்தது வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இது போட்டதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கேரட் கட் பண்ணி வச்சுருந்தால அதையும் ஆட் பண்ணிக்காச்சு அடுத்தது வந்து பச்சை மிளகா உப்பு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது வந்து கரம் மசாலா அடுத்தது உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு அதையும் சேர்த்தாச்சு அடுத்தது இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் அந்த மாவு வந்து நல்லா தேய்ச்சிப்போம் சன்னமாக தேய்ச்சிக்கோங்க அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு சும்மா லைட்டாக வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா கொஞ்சோண்டு வேகனா போதும் அதை எடுத்து வச்சுக்கணும் நம்ம இந்த மாட்ட லைட் கலரில் ரொம்பவும் இது பண்ணக்கூடாது இந்த மாட்டை இது பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சமோசாவுக்கு நேராக இப்போ வந்து சமோசா இந்த மாட்டை தான் நம்ம வந்து இது பண்ணணும் ஃபோல்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் போ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு அதில் வந்து நம்ம மசாலா வச்சுருந்தோம்ல செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை வந்து உள்ளே வைக்கணும் பக்கத்துலேயே நாங்கள் வந்து மைதா மாவு வந்து மைதா தண்ணியில் கலந்து அதை ஒட்டுறதுக்கு நான் வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த மசாலா வச்சுக்கிறோம் எந்த மாட்டை ஃபோல்ட் பண்ணுறோமோ அதே மாட்டமே நீங்களும் பண்ணி பார்க்கும்போது பார்த்து பண்ணுங்கள் ஈஸி தான் இந்த மாட்டம் நல்லா வெளியே அந்த மசாலாலாம் வராமல் டைட்டாக இது பண்ணி அந்த இதை ஒட்டிப்போம் அந்த மாவு வச்சு மைதா மாவு வச்சு இப்போ கேப் இருக்க இடத்துலலாம் நம்ம வந்து இந்த மைதா மாவு இது பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த தான் மைதா மாவு அவ்வளோதான் இது மட்டும் தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த கேப் இருக்க இடத்துல நம்ம கொஞ்சோண்டு மைதா மாவு வச்சு இது பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிக்கணும் அதே மட்டும் இன்னொரு சமோசாவும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது மட்டும் ரெண்டு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அந்த மசாலா வச்சுட்டு திரும்பி இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு சமோசா கிடச்சிரும் அதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சமோசா கிடச்சிரும் இப்போ பாருங்கள் அதே மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கேப் இருக்க இடத்துலலாம் அந்த மைதா மாவை வந்து ஒட்டிப்போம் இப்போ வந்து இந்த பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கடாய் வச்சுட்டு கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமேல நம்ம வந்து சமோசா போட்டுக்கலாம் ரொம்பவும் தீயை ஊற்றாமல் சிம்மலே வச்சு நல்லா இது பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துருங்க 2 மினிட்ஸ்லேயே இந்த பாருங்கள் அவ்வளோதான் நம்ம எல்லா சமோசாவும் எடுத்து வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் சமோசா தியேட்டர் சமோசா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்